வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த போர் 5வது நாளை கடந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் மற்றும் மற்ற இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை எடுத்துட்டு வர்றதா ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பாக நேற்று தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வீடியோ மெசேஜா தங்களுடைய சொந்தங்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்தங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்திய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனிய சோல்ஜர்ஸ், அதாவது இராணுவ வீரர்கள் அதிகாரிகளால் தாக்கப்படக்கூடிய அந்த வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி உக்ரைனுடைய பல பகுதிகளில் வேற வேற நகரங்களில் சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் வீடியோ அனுப்புகிறாங்க. அந்த வீடியோக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எங்களால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக போலண்ட், ஹங்கரி, அப்புறம் ருமேனியா, இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை எங்களால் தொடர்பு கொள்ள முடியலை. அவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலை. நாங்கள் இங்கே -2°C, அதாவது அங்கே வந்து பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற பல வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, குடிதண்ணீர் இல்லை, நாங்கள் பங்கருக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கீழே, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனில் நாங்கள் கிட்டத்தட்ட 4 நாளாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எங்களை உடனடியாக காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு பல வீடியோக்கள் வருது. இதில் வந்து மதம், இனம், இது மாதிரியான விஷயங்களை கடந்து எல்லா மாணவர்களும் அங்கே இருக்கிறாங்க. எல்லா மாணவர்களும் இந்த வீடியோக்களை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்ச ஒரு மாணவர் ரஷீத் ரிஸ்வான் அப்படின்ற ஒரு மாணவர், அவர் ஒரு இஸ்லாமியர், இந்தியாவில் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அவரும் இதே போல ஒரு அழுதுகிட்டே ஒரு வீடியோ அனுப்புறாரு, எங்களை காப்பாத்துங்க. அவர் கேட்கறது ஒண்ணுமே கிடையாது, எங்களை காப்பாத்துங்க, இந்திய அதிகாரிகள் வந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு அவர். அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவிலையும் கூட, அது வந்து ஹங்கரியோ இல்லை போலண்ட் பார்டரோ இல்லை ருமேனியா பார்டரோ தெரியல, அந்த பார்டர்ல இருந்து மாணவர்கள் அமைச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை தாக்குறாங்க. அந்த தாக்குதல் நடைபெறக்கூடிய விஷயத்தை வீடியோ பண்ணி ஒரு மாணவர் அமைச்சிருக்கிறாரு. அது வந்து உண்மையிலே டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு தமிழ் மாணவியும் கூட ஒரு வீடியோ அமைச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்க, நீங்க தூதரக அதிகாரிகள்ட்ட தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க எப்படியா வந்து ருமேனியா பார்டர் வந்துருங்க, போலண்ட் பார்டர் வந்துருங்க, நாங்க அங்கிருந்து உங்களை அழைச்சிக்கிறோம். அப்புறம் போலந்து கூட ஓப்பனா சொல்லியிருக்கு, இந்திய மாணவர்களுக்கு எந்தவித விசா, எந்தவித பேப்பர்ஸ் இல்லாம அவங்க பார்டரை கிராஸ் பண்றதுக்கு நாங்க உத்தரவு போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாணவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட சில மாணவர்களை மட்டும்தான் பார்டரை கிராஸ் பண்றதுக்கு அலோ பண்றாங்க, எங்களை பார்டரை கிராஸ் பண்றதுக்கு அலோ பண்ணல, நாங்க கிட்டத்தட்ட 24 மணி நேரமா இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பேசுறேன். நான் வந்து இப்போ இருக்கிறத வந்து அர்மேனியா, ருமேனியா யுக்ரைன் பார்டர்ல இருக்கிறோம். இங்க நாங்க நேற்று காலையில 7 மணிக்கே வந்தோம். என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ எங்களால முடியல, லிஸ்ட் எழுதி கொடுத்தா உள்ள அலோ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவும் முடியல. சில பல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பர்டிகுலரா கூட்டு போற மாதிரி தெரியுது. நாங்க மொத்தம் 96 பேர் இருந்தோம், நிறைய பொண்ணுங்க. ஆனா யாரையுமே ஒருத்தர் கூட எங்களால வெளியில கொண்டு போக முடியல. நாங்க எவ்வளவு உள்ள பேசியும் பாத்துட்டோம், அவங்களால வெளியே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியலன்ட்டாங்க. ரொம்ப குளிரு, மோர் தென் 48 hours மேல எங்களால நிறைய பேர் ஹெல்த் காம்ப்ளெக்ஸ் வேற இருக்கு, அவங்களால சுத்தவும் முடியல. 2-3 பேர் மயங்கி வந்துட்டாங்க. அதனால அவங்களால பார்க்க முடிஞ்சு எவ்வளவு சீக்கிரம் எங்களை வந்து சுத்தம் வந்துடும் ப்ளீஸ். ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட், எங்களால தாங்க முடியல. வினிச்சால வந்து வார்த்தாங்கமா வந்தோம், திருப்பி அங்கேயே போகலாம்ன்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வாரே பரவாயில்ல இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ தாக்குதல் நடைபெறது ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து பார்டரை கிராஸ் பண்ண விடாம தடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது உண்மையிலே மாணவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்காங்க. சரி, இவங்க ஏன் பார்டரை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, உக்ரைன்ல இருந்து எந்த ஃபிளைட்டும் இப்போ ஆப்ரேட் ஆக முடியாது, சிவிலியன் ஏர்லைன்ஸ் அப்படின்றது ஆப்ரேட் ஆக முடியாது. ஏன்னா அதற்கெல்லாம் வந்து உக்ரைன் அரசு தடை விதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் போர் நடக்குது, போர் நடக்கும்போது ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் பறக்க முடியாது, அதற்காக அதை தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் மாணவர்கள் இன்னைக்கு ஹங்கரி, லட்னா, போலண்ட், ருமேனியா இந்த நாடுகளுக்கு கிராஸ் பண்ணி போய் அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல இருந்து அவங்க இந்தியா திரும்ப முடியும். அதற்கான ஏற்பாட்டை தான் இந்திய அரசு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கிராஸ் பண்ண முடியாம அவங்க நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இங்க தாக்குதல் நடைபெறுறது வந்து இந்திய மாணவர்களுக்கு எதிராக மட்டும் கிடையாது, உக்ரைன்ல இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் தாக்கப்படுற வீடியோக்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க பஸ்களை ஏற்ற விடாம உக்ரைன் ராணுவம் அவங்களை தடுத்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல தான் நம்ம உக்ரைன் ராணுவத்தினுடைய நடவடிக்கை, உக்ரைன் ராணுவத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய
நியோநாட்சிகளை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. நியோநாட்சிகள்னா யாரு? ஹிட்லர் முன்வைத்த அந்த இன வேறுபாட்டு கொள்கையை ஆதரிக்கக்கூடிய நபர்கள். ஆரியர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லோருமே வந்து கீழ்த்தரமானவர்கள், அவர்கள் வாடத்தகுதியற்றவர்கள் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்வைத்த ஹிட்லரினுடைய கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் நியோநாட்சிகள். இந்த நியோநாட்சிகளுக்கு இன்னைக்கு உக்ரைன் அரசாங்கம் கையில் ஆயுதத்தை கொடுத்து ரஷ்யர்களை எதிர்த்து சண்டை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க உக்ரைன் இராணுவத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்தியர்களுக்கு எதிராகவும் மற்ற பிற இனத்தவர்களுக்கு எதிராகவும் உக்ரைனில் நடைபெறக்கூடிய அந்த தாக்குதல்லாம் எதை காட்டுது அப்படின்னா உக்ரைன் இராணுவத்தினுடைய அந்த தன்மையை காட்டுது. உக்ரைனியர்களை மட்டும்தான் வந்து அவங்க மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுதோ, இந்தியர்களுக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அங்கே நிலவுதோ அப்படின்ற கேள்வியை இந்த வீடியோக்கள் எல்லாம் எழுப்புது. இந்த சூழ்நிலை தான் ரிஸ்வான் அந்த வீடியோ அமைச்சிருக்கிறாரு. ரிஸ்வான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், என்னை காப்பாத்துங்க, இந்திய அரசை ரீச் பண்ண முடியல, தூதரக அதிகாரிகளை ரீச் பண்ண முடியல. இதே தான் மற்ற மாணவர்களும் சொல்கிறாங்க, மற்ற மதத்தைச் சேர்ந்த மாணவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரிஸ்வானை மட்டும் டார்கெட் பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இந்த ரிஸ்வான் யார் வேணும்னே அவர் வந்து இந்திய அரசை வந்து குறை சொல்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறாரு, இந்திய அரசினுடைய நட்பெயரை கெடுக்கிறதுக்காக இவர் இப்படி செய்கிறாரு அப்படின்ற ஒரு பரப்புரையை இன்றைக்கி வலதுசாரிகள் தொடங்கியிருக்கிறாங்க. कितना संभालेंगे अपने जूनियर्स को संभालते संभालते अब कितना संभालेंगे? दोपहर के 2 बजे कल से निकले हैं, अभी तो कोई कॉन्टेक्ट नहीं हुआ। इससे अच्छा तो साला मर जाते हम लोग, वहीं कोई आके मिसाइल मार देता। हमें कोई माँ बाप ही नहीं है यहाँ पे, कोई पूछने वाला ही नहीं है। सिर्फ बातें हो रही है कि हाँ आपके लिए ऑफिसर खड़े हैं। कौन ऑफिसर खड़ा है? कोई नहीं खड़ा है यहाँ पे। कैसे निकलेंगे हम? ரிஸ்வான் இதற்கு முன்னர் அவர் ட்வீட் பண்ண விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஆப் இண்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு வலதுசாரி ஊடகம் ஒரு பெரிய நீண்ட கட்டுரையை எழுதியிருக்கு. அந்த கட்டுரையை இன்னைக்கு வலதுசாரிகள் எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர் என்ன இதுக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்தியாவில் எல்லாருமே போராடினாங்க, மதம் இனத்தை தாண்டி எல்லாருமே போராடினாங்க, அது வந்து உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரானது, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அந்த சட்டம் அப்படின்ற மாதிரியான முன் வச்சு போராடினாங்க. அந்த போராட்டம் நடந்த போது அதற்கு ஆதரவாக, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ரிஸ்வான் நிறைய ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமா ஒண்ணு, ஜாமியா மிலியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த, அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சஃபூர் ஜஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண், அவங்க வந்து போராடுறாங்க, அவங்க வந்து ஒரு மாணவி, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க டெல்லி போலீஸ். எப்போனா அவங்க வந்து ஒரு பிரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ண வந்த டைமில் அவங்க சொல்கிறாங்க, நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன். இருந்தபோது அவங்களை அரெஸ்ட் பண்ணி 3 மாதம் சிறையில் வைக்கிறாங்க. யூஏபிஏவின் அடிப்படையில் அவங்க கைது செய்யப்படுறாங்க. யூஏபிஏ சட்டத்தில், அதாவது சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம், அதாவது தீவிரவாதத்திற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய சட்டத்தை பயன்படுத்தி சஃபூரா கைது செய்யப்படுறாங்க. அவங்கள 3 மாதம் சிறையில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களை ரிலீஸே பண்ணுறாங்க. அதுவும் பல முறை அவங்களுடைய பெயில் ரிஜெக்ட் ஆகி கடைசியில் வந்து அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்படுது. இவங்களுக்கு ஆதரவாக ரிஸ்வான் ட்வீட் பண்ணியிருக்காரு. எப்போ? 2020 ட்வீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பல விஷயங்களுக்கு அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறார். இந்தியாவில் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வலதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் பல விஷயங்களுக்கு அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் சுட்டி காட்டி பாருங்க, இவர் வந்து ஒரு ஆன்டி இந்தியன், இவர் வந்து இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக வேணும்னே இதற்கு முன்னாடி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. எது? சஃபூராவுக்கு வந்து ஆதரவாக அவர் போட்ட ட்வீட்டு, சிஏஏ போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அவர் போட்ட ட்வீட்டு, இதையெல்லாம் சுட்டி காட்டி இவர் வந்து இந்திய அரசுக்கு எதிராக வேணும்னே இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு. ஆகவே இன்னொரு புறம் இந்திய அரசு நல்லா தான் வந்து இந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ் ரொம்ப வேகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தபோதும் இந்த மாதிரி ரிஸ்வான் மாதிரியான நபர்கள், இங்கே தான் கவனிக்க வேண்டியது, ரிஸ்வான் மாதிரியான நபர்கள் வேணும்னே இந்திய அரசுக்கு எதிராக இப்படிப்பட்ட ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க. அப்போது உக்ரைனில் இன்னைக்கு மாணவர்கள் எதை எதிர்கொண்டிருக்கிறார்களோ, அதாவது இன ரீதியான ஒரு வேற்றுமையை எதிர்கொண்டு அங்கே மாணவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. மதம் கடந்து எல்லா மாணவர்களுமே இந்திய மாணவர்கள் இந்தியர்களாக அங்கே பார்க்கப்பட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மீட்க வேண்டிய, அதை முறியடித்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை மீட்க வேண்டிய ஒரு தருணத்தில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை, சிக்கிக்கிட்டு இருக்க மாணவர்கள்ட்டையும் வந்து ஒரு மத வேறுபாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எவாக்குவேஷன் ப்ராசஸ் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 அமைச்சர்கள் இன்றைக்கி உக்ரைனுடைய பார்டரில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நான்கு நாடுகளுக்கு போறதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. போறாங்க, மீட்கப்படுற அந்த வேலைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இதற்கு முன்னர் இந்திய அரசு மேற்கொண்ட இது மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளிலிருந்து ஒரு பாடம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி பார்க்கும்போது 1990 நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான மீட்பு நடவடிக்கை, அதில் ஏர் இந்தியாவினுடைய பங்கு யாராலும் மறக்க முடியாது. ஏர் இந்தியாவினுடைய அந்த நடவடிக்கை வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற அளவுக்கு அந்த ஒரு மீட்பு நடவடிக்கை நடந்தது. அந்த டைம்ல ஏர் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமே ஒரு 19 ஏர்கிராப்ட் தான் இருந்ததா சொல்லப்படுது. வெறும் 19 ஏர்கிராப்ட் தான் இருந்தது. அப்ப ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல ரெண்டு விஷயத்தை செய்ய வேண்டியது. ஒன்று, மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஃபிளைட்டை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் ரெகுலர் ஆபரேஷனையும் வந்து நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. அந்த டைம்லையும் கூட ஏர் இந்தியா நடத்தின அந்த எவாக்குவேஷன் அந்த ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நீடிச்சது. கிட்டத்தட்ட 170,000 பேர் குவைத்தில் சிக்கியிருந்தாங்க. ஈராக் குவைத்தை ஆக்கிரமிச்ச அந்த டைம்ல அவர்களை மீட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 முறை இந்த ஏர் இந்தியா ஃபிளைட் பறந்திருக்கு இந்த 2 நாடுகளுக்கு இடையில. அந்த டைம்ல ஜோர்டன்ல இருந்து அவங்க மீட்கப்பட்டாங்க. இன்னைக்கு எப்படி போலண்ட் ஹங்கரியிலிருந்து மீட்கப்படுறாங்களோ அதே மாதிரி குவைத்தோட அண்டை நாடான ஜோர்டன்ல இருந்து அங்க மக்கள் மீட்கப்பட்டாங்க. அப்போ 170,000 பேரை மீட்பதற்கு கிட்டத்தட்ட 2 டைம் எடுத்துச்சு. அதே போல 2015 ஏமன்ல சவுதி தலைமையிலான கூட்டுப்படை ஏமன் மேல தாக்குதல் நடத்த போது ஏமன்ல சிக்கியிருந்த மக்களை மீட்பதற்கும் ஏர் இந்தியா பயன்படுத்தப்பட்டது. இந்த இடத்துல ஏர் இந்தியா மட்டும் பயன்படுத்தப்படல, இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த C-17 சொல்ற குளோப் மாஸ்டர், C-17 குளோப் மாஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமானம். அதுல ஒரே டைம்ல கிட்டத்தட்ட 600 பேர் பயணிக்கலாம். அது மாதிரி 2 விமானம் டெப்ளாய் பண்ணப்பட்டுச்சு. அதே போல இந்திய கடற்படையும் அதுல பயன்படுத்தப்பட்டுச்சு. சின்ன சின்ன கப்பல்கள் அதுவும் கூட பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படி 3 பேர் இணைந்து, ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவல் ஃபோர்ஸ், இது மூணுமே இணைந்து அவங்க நடத்தின ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட 11 நாள்ல 5,000-6,000 பேர் மீட்கப்பட்டாங்க. இந்தியர்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டாங்க. அப்போ ஒரு 6,000 பேரை மீட்பதற்கு ஒரு 11 நாள் ஆகுது. யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகி, ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் நம்மளுடைய நேவல் ஃபோர்ஸ், இதெல்லாமே இணைந்தே வந்து ஒரு 6,000 பேரை மீட்கிறதுக்கு ஒரு 11 நாள் ஆகுது. அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு உக்ரைன்ல மாணவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 16,000 பேர் சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சேர்ந்த 40,000 பேர் அங்கே இருக்கிறதா வந்து அஃபீஷியல் டேட்டா சொல்லுது. அப்போ இன்னைக்கு 40,000 பேர் மொத்தமாக மீட்கப்பட வேண்டிய தேவை இருக்கா, இல்ல 20,000 பேர்லேருந்து 15,000 பேர் வரை மீட்கப்பட வேண்டிய தேவை இருக்கா அப்படின்றத பார்க்கும் பொழுது எவ்வளவு வேகமாக இதை நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. போர் இன்னைக்கு தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை பாசிட்டிவா வருமா இல்ல நெகட்டிவ் ஆகுமா, போர் தொடருமா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. இன்னொரு புறம் எல்லை புறத்தை நோக்கி வரக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை சொற்பமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த எல்லையெல்லாம் மேற்கு பகுதியில் இருக்கு. கிழக்கு பகுதியில் இருந்தால் ரஷ்ய படைகள் உள்ள வருது. கிழக்கு பகுதியில், உக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களில் பெரும் அளவுக்கு இந்திய மாணவர்கள் சிக்கியிருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க இந்த எல்லையை நோக்கி வர்றதே அவங்களால முடியாத ஒன்று. குறைந்தபட்சமாக 7 நேரத்திலிருந்து அதிகபட்சமாக 12 நேரம் வரைக்கும் அவங்க டிராவல் பண்ணாதான் இந்த ரொமானியா இல்லையோ இல்லை போலாந்து இல்லையோ இல்லை ஹங்கரி இல்லையோ அவங்க வந்து அடைய முடியும். எல்லையில் வந்த மாணவர்கள் ஏற்கனவே எல்லையை கிராஸ் பண்ணா முடியாத ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் அபயக்குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நீங்க ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் நீங்க இன்னைக்கு சர்வதேச அரங்குல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துல இந்திய அரசு ஓட்டு போடாம அப்டைன் பண்ணியிருக்கு. அதே போல இரண்டாவதாக அந்த தீர்மானம் தொடர்பாக ஐநாவினுடைய பொது அவை விசாரணை நடத்தணும், அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலையும் இந்திய அரசு இன்னைக்கு அப்டைன் ஆயிருக்கு. அப்போ இந்த அப்டைன் ஆனதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் இந்திய அரசு எடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ரஷ்யாவிடம் பேசுங்க. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்கள்ல இருந்து ரஷ்ய நகரங்கள் ரொம்ப கிட்ட, இங்கிருந்து 1 நேரத்தில் எங்களால் ரஷ்யாவை ரீச் பண்ணிட முடியும். ஆகவே ரஷ்யாவோட நீங்க பேசி எங்களை வந்து சேஃபா ரஷ்யாவுக்கு கொண்டு போய் கூட சேருங்க, அங்கிருந்து நாங்க இந்தியாவுக்கு வரதுக்கான ஏற்பாட்டை செய்யுங்கன்ற ஒரு கோரிக்கையை இந்த பகுதி மாணவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இந்திய மாணவர்கள் சிக்கிட்டு இருக்கும்போது, இந்தியர்கள் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துலையும் கூட வலதுசாரிகள் இந்த மதத்தினர், அந்த மதத்தினர், இந்த மதத்தினர் வேணும்னே இந்திய அரசினுடைய அந்த நடவடிக்கையை கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்வது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.